Hey guys, welcome to my channel Bliss Works. நம்ம சேனல்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மறக்காம फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல ஸ்டிக் எல்லாம் மேக் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எல்லாம் மேக் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து எனக்கு 21 ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. நானும் 21 ஸ்டிக்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸை வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணும்போதே ஹேண்டெல்லாம் டர்ட்டி ஆயிரும். ஸோ ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக தான். ஏன்னா நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு டைம் வந்து மிச்சமாகும் அதனால தான். ஸோ நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்கிங் டேப் செல்லோ டேப் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. நான் வந்து வீடியோக்காக சீக்கிரமாக காயணும் அப்படின்றதுக்காக மாஸ்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இப்போது பின்பக்கம்தான் நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஹார்டன் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து வீடியோக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி வச்ச மாதிரியே கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணணும். நான் வந்து பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து நியூஸ் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றனால கொஞ்சம் திக்காக கொடுக்கணும் எது கொடுத்தாலும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அந்த பிளாக் கலர் இங்க் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மறையாது. ஸோ மேக்ஸிமம் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல டார்க்கான ஒரு ஹார்டன் ஷேப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் பெயிண்ட் பண்ணால் தான் பிளாக் கலர் இங்க் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அதை பார்டரில் சுற்றி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக இன்னும் கூட டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம ரோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சர்க்கிளில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நான் கட் பண்ணுற மாதிரியே பார்த்து கட் பண்ணுங்கள். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பைரலாக கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எட்ஜிலிருந்து ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் ஒடுங்கி இருக்கிற மாதிரி, மேலே வந்து கொஞ்சம் விரிஞ்சிருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளவரோடைய போஸ்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோஸ் மாதிரியே கிடைக்கும். கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு பீஸ் இருக்கும்.
அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும். ஸோ கம்மை கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. அதே மாதிரி 4 ஃப்ளவர்ஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போது அதோடைய எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃப்ளவர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து அதோடைய ரெண்டு எட்ஜ்லேயும் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது வந்து கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லீஃப் பண்ணுறதுக்காக ஒரு க்ரீன் கலர் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் வச்சு லீஃப் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுவீங்க அப்படின்னா பென்சில் வச்சு ட்ரேஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 4 லீவ்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதாவது ஒரு பக்கத்துக்கு வந்து 2 லீவ்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து அது சென்டரில் லைட்டாக மடித்து விடுறேன். அது ஏன் அப்படின்னா ஒரு ரியல் லீஃப்கான லுக் இருக்கும். ஸோ அதுக்காக மடித்து விட்டாச்சு. இப்போ கம்மும் அப்ளை பண்ணியாச்சு எந்தெந்த இடத்துல ஸ்டிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ லீஃபு வந்து நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இப்படி ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் உங்களுக்கு வந்து கேப் இருக்கும். அந்த கேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஃபோட்டோஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எழுதணும்னு தோணுச்சுன்னா அதில் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதி கூட உங்கள் வீட்டில் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங்காக கூட இருக்கும். அடுத்து உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலும் அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளிஸ் பெக்ஸோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.